அருமை தமிழர்களே அன்பான வணக்கம் எம்பெருமானுக்கு விதவிதமான அழகு தமிழிலே நம்முடைய அடியார் பெருமக்கள் ஸ்ரீமன் நாராயணனை பெயர் சூட்டி மகிழ்ந்திருக்கிறார்கள் அதிலே திருவிண்ணகரத்திலே இருக்கிற பெருமானுக்கு தவிட்டுப்பானை தாடாளன் என்று பெயர் திருவிண்ணகரம் என்றால் என்ன என்று தெரியாதவர்கள் குழம்பக்கூடாது நம்முடைய தமிழகத்திலே இருக்கிற சீர்காழிக்கு திருவிண்ணகரம் என்று ஒரு பெயர் அங்கே இருக்கிற பெருமானுக்கு தாடாளன் என்று பெயர் தாளால் மூவுலகங்களையும் ஆண்டவன் ஆளன் என்பதால் தாளாளன் என்று குறிப்பிடுகிறார் அந்த ஊரினுடைய இன்னொரு சிறப்பு என்ன என்றால் ரோமேச முனிவருக்காக ஸ்ரீமன் நாராயணன் இந்த வாமனாவதாரத்திலே எப்படி மூவுலகங்களையும் அளந்து காட்டினான் என்பதை மீண்டும் ஒரு முறை காட்டுகின்றார் அந்த பேர் அவதாரத்தை பயந்தவர்களும் இகழ் குரலன் என்று கம்பன் சொல்லுவானே பெற்றவர்கள் கூட பார்த்த மாத்திரத்திலேயே பயந்து விடுவார்கள் என்று ஒரு பொருள் உண்டு சின்னஞ்சிறியவன் எவ்வளவு என்றால் பெற்றவர்கள் கூட இவன் என்ன சிறு இவ்வளவு சிறியவனாக இருக்கிறானே என்று நினைக்கக்கூடியவன் என்று அதற்கு நயம் சொல்லுவார்கள் பசியினால் இரண்டு பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் குணத்தால் மிகவும் சீர்கேடன் இன்னொருவர் மிக உயர்ந்த வள்ளல் என்ன காரணத்தினாலோ இரண்டு பேரும் பசியிலே தவியாய் தவிக்கிறார்கள் அந்த வழியாய் போகிற ஒருவர் வாருங்கள் பசித்த முகத்தை பார்ப்பதற்கு எனக்கு பொறுக்காது என்று அழைத்து சென்று இருவருக்குமே உணவளிக்கிறார்கள் ஒரு ஆறு மாத காலம் கழித்து தர்ப்பு புத்தி படைத்தவனிடத்திலே இதை பற்றி கேட்டால் அவன் என் சொல்லுவான் என்ன பெரிய விஷயம் ஏகப்பட்டது இருக்குது வரவனுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறான் அன்னிக்கி நான் மாட்டினேன் நான் கூப்பிட்டு போய் சாப்பாடு போட்டான் அவ்வளவுதானே ஓகே நல்லா இருந்தது இப்போ என்ன அது ஒரு பெரிய விஷயமா என்று அவன் பேசுவான் ஆனால் இந்த வருகிறவர்களுக்கெல்லாம் வாரி வழங்குகிற வள்ளல் தன்மை படைத்தவர் பிறர் துன்பம் கண்டு இறங்குகிற உள்ளம் படைத்தவர் இவர் உணவு உண்டாரே இவரிடத்தில் போய் ஐயா அன்றைக்கு உங்களுக்கு அவர் சாப்பாடு போட்டாரே அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்றால் ஆஹா மனிதனா அவன் அன்றைக்கு காய சண்டிகை பசியாக இருந்து மணிமேகலை அக்ஷய பாத்திரத்திலிருந்து வாரி வாரி வழங்கினாலே அந்த மணிமேகலை தெய்வத்தின் போல என்னை பொறுத்தவரைக்கும் அன்றைக்கு என் உயிரை காத்தவர் அவர்தான் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் மனித பிறவியே இல்லை தெய்வம் அவர் செய்து அந்த உதவிக்கு கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கலாம் எப்படி இவனை பொறுத்த வரைக்கும் என்ன பெருசா பண்ணிட்டான் என்பது இவரை பொறுத்த வரைக்கும் தெய்வ நிலைக்கு அவர் உயர்கிறான் உயர்ந்தோர்க்கு உதவிய உதவி ஒப்பவே வளர்ந்தானாம் அந்த குரலன் அப்படி வளர்ந்த அந்த அழகான தோற்றத்தை ரோமேசருக்கு மீண்டும் ஒரு முறை எம்பெருமான் தரிசனமாக தருகின்றார் பிரம்மனுக்கு எப்பொழுதுமே தான் தான் படைக்கின்ற கடவுள் என்று ஒரு ஆணவம் அகத்திலே இருக்கிறது அதனால்தான் சரஸ்வதி தேவி அவனுடைய மனைவி என்றனுடைய புராணங்களிலே பார்க்கிறோம் சரஸ்வதி கல்வி கடவுள் எங்கே கல்வி அறிவு அதிகமாக இருக்கிறதோ நெருக்கமாக இருக்கிறதோ அங்கே ஆணவம் என்பது தானாகவே வந்துவிடும் வித்யா கர்வம் என்றே வடமொழியிலே சொல்லுவார்கள் எனவே பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி என்பதிலே அறிவுக்கும் ஆணவத்திற்கும் நெருக்கம் அதிகம் என்கிற குறியீடும் அதிலே அடங்கி இருக்கிறது முப்பெரும் தெய்வங்கள் என்று பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரை சொல்லுகிறோம் அல்லவா இதிலே விஷ்ணுவும் தான் வழிபாட்டுக்கு உரிய தெய்வங்களாக நம்முடைய சமயம் கொண்டாடுகிறது பிரம்மாவை வழிபாட்டுக்கு உரியவனாக வைக்கவில்லை பிரம்மாவுக்கு எங்கேயா கோவில் இருக்கா பிரம்மாவுக்கு திருவாரூரிலே ஒரு சன்னதி இருக்கிறது அது வேறு விஷ்ணுவும் சிவனும் வழிபாட்டுக்கு உரியவர்களாக ஆயிரக்கணக்கான அடியார் பெருமக்கள் கொண்டாடி மகிழக்கூடிய உச்சத்திலே வைத்து இருக்கக்கூடிய அளவிற்கு பிரம்மா இல்லை காரணம் எங்கே ஆணவம் இருக்கிறதோ அகந்த இருக்கிறதோ அவர்கள் வழிபாட்டுக்கு உரியவர்கள் இல்லை என்பதை நம்முடைய சமயம் சொல்லுகிறது வழிபாடு என்றால் வணங்குவது என்று ஒரு பொருள் ஆனால் அதையும் தாண்டி பின்பற்றுவது என்று ஒரு பொருள் உண்டு தமிழிலே வழிபடுவது என்றால் அவர்களை பின்பற்றுவது என்று பொருள் அகந்தையோடு இருக்கிறவன் படைப்பு கடவுளாகவே இருந்தாலும் அவன் பின்பற்றுவதற்கு உரியவன் அல்லன் மரியாதைக்கு உரியவனும் அல்லன் என்பதை பொட்டில் அடித்தால் போல் சொன்ன சமயம் நம்முடைய சமயம் இந்த பிரம்மாவுக்காகவே ரோமேச முனிவரிடத்திலே எம்மன் பெருமான் நாராயணன் சொல்லுகிறான் ரோமேசரே உங்கள் உடம்பில் இருந்து ஒரு முடி உதிர்கிற பொழுது பிரம்மனுடைய பதவி காலத்திலே ஒரு யுகம் கழியும் என்று பெருமான் சொல்லுகிறானாம் என்ன அர்த்தம் பிரம்மனுடைய பதவி என்பது பதவி அவ்வளவுதான் அது மகாவிஷ்ணுவாக பார்த்து அவனுக்கு தந்திருக்கிற பதவி எந்தாவது ஒரு நாள் பதவிக்காலம் முடிந்து நீ அதில் இருந்து இறங்க வேண்டிய நிலை உனக்கு உண்டு என்று பிரம்மாவினுடைய ஆணவத்தில் விழுந்த அடியாக ரோமேசருக்கு தந்த வரம் அமைந்திருக்கின்றது இந்த திருத்தலத்தில் தான் அன்னை மகாலட்சுமி எம்பெருமானை தாங்கிக் கொண்டிருப்பது போல திருக்காட்சியை பார்க்கலாம் காரணம் ஒரு காலால் தாங்கிக் கொண்டு ஒரு காலால் ஓங்கி உலகலக்கிறான் அல்லவா அந்த காலுக்கு வலிக்குமே என்று மகாலட்சுமி அதை மென்மையாக பிடித்து விட்டு கொண்டிருக்கிறாளாம் அப்படிப்பட்ட அழகான திருவண்ணகரம் அது விண்ணுலகில் இருக்கிற நகரத்தை சென்று பார்க்க முடிகிறதோ இல்லையோ இந்த விண்ணகரத்தை பார்ப்பது என்பதே சீர்காழி பெருமானாகிய ஞானசம்பந்தரும் திருமங்கை ஆழ்வாரும் சைவமும் வைணமும் கைகோர்த்து கொண்டு அவர்களுடைய தமிழை ஒருவர் தமிழை ஒருவர் கொண்டாடி உகந்த உன்னதமான திருத்தலம் வாய்ப்பிருக்கிற பொழுது சென்று பார்க்கலாம் பிரம்மாவைப் போல யார் யாருக்குள்ளேயெல்லாம் படைப்பாற்றல் மிகுந்திருக்கிறதோ அது மேலும் மிகுவதற்கு ஸ்ரீமன் நாராயணன் அருள் புரிவார் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்